இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் உள்ளிட்ட கேவிசி விவரங்களை வரும் ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்குள் பதிவு செய்யவிட்டால் சிலிண்டர் இணைப்பு ரத்து செய்யப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வந்து பாரத் கேஸ் ஏஜென்சி தற்போது எஸ்எம்எஸ் அனுப்பி வருகிறது. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களுக்கு இலவசமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வந்து நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச கேஸ் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதும் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் இணைப்பு பெற்றவர்களுக்கு 372 ரூபாயும் மற்றவர்களுக்கு 47 ரூபாயும் மானியமாக வழங்கப்படுகிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, உஜ்வாலா திட்டத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு 500 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது. உஜ்வாலா திட்டத்தில் இணையாத மற்றவர்களுக்கு வந்து 800 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படுகிறது. சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் 2 வாரங்களில் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று கேவைசி விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா, பாரத் கேஸ், இந்தியன் கேஸ், IOC உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களில் கேஸ் இணைப்பு பெற்ற வாடிக்கையாளர்கள் வந்து உண்மைத்தன்மையை சரிபார்ப்பதற்காக கேவைசி பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் எண் மற்றும் கைரேகை பதிவு செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் சமையல் எரிவாயு இணைப்பு ரத்து செய்யப்படலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கேஸ் ஏஜென்சிக்கு வர முடியாத மூத்த குடிமக்களுக்கு டெலிவரி ஊழியர்கள் வீட்டுக்கே சென்று செல்ஃபோன் செயலி மூலம் முகப்பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேஸ் ஏஜென்சிகள் அறிவுறுத்தின. கடந்த மே 30ஆம் தேதிக்குள் ஆதார் மற்றும் கைரேகை வைக்காவிட்டால் சமையல் எரிவாயு இணைப்பு ரத்தாகும் என செல்ஃபோன் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து ஜூலை 27ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்கள் தங்களது கேஸ் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் உள்ளிட்ட கேவிசி விவரங்களை இணைக்கவில்லை என்றால் வரும் ஜூலை 27ஆம் தேதிக்குள் இணைத்துவிடுங்கள், இல்லாவிட்டால் வந்து சிலிண்டர் இணைப்பு ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டர் வாங்கியவர்களுக்கு வந்து அதன் பின்பு மானியமாக ₹330 வந்து வங்கிக் கணக்கில் செலுத்தப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் உங்களோட கேஸ் ஏஜென்சிக்கு போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு கொண்டு போகணும். ஆதார் நம்பர் சொன்னிங்கன்னா ஒரு ஓடிபி வரும், உங்களோட மொபைலுக்கு வர ஓடிபி சொல்லிவிட்டு உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அப்டேட் பண்ணணும். இதுதான் வந்து இகேபிசி அப்டேட் பண்ணுறக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.